வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு மியூச்சுவல் கிரிட் டுட்டோரியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐபி டூ மூவியோட லான்ச் பிக்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாம் ஏன் இந்த ஃபோட்டோஷாப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் சோஷியல் நெட்ஒர்க்ஸில் இருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி சோஷியல் நெட்ஒர்க்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்ற காரணத்தினால, நீங்கள் வெறும் மொபைல் ஃபில்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்போம். உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த ஃபோட்டோஷாப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களோட சேனல் யூஸ் பண்ணி சினிமா போஸ்டர் ஸ்டைலில், அதாவது சினி ஸ்டைலில் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் எடிட் பண்ணி டைரெக்டாக ஃபோட்டோஷாப் கற்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட சேனலில் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் டியூட்டோரியல்ஸ், அதாவது மோஷன் போஸ்டர், கிராஃபிக் டிசைன், மோஷன் டிசைன் இதெல்லாம் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு தேவையானது எல்லாம் சில வியூவர்ஸ், அதாவது கொஞ்சம் ரெகுலர் வியூவர்ஸ் வேணும். ஸோ எங்களோட வீடியோஸ் எங்களோட சேனல் நீங்கள் ஷேர் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா, நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் வீடியோஸ் போடும்போது எங்களுக்கு அந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நாம் எங்களோட சேனலில் வந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய நெக்ஸ்ட் லெவல் டியூட்டோரியல்ஸ் வரும். வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்டர்ஃபேஸ் கலரை பிளாக் கலரில் நான் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி நம்மளோட இமேஜ் யூஸ் பண்ணிப்போம். நான் இந்த மூணு இமேஜ் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டாக்காக யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்னொரு இமேஜ் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது வந்து சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெட்டில் கிடச்சிருக்க ஒரு ஃபோட்டோஸ் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த பர்சனை வந்து நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிமூவ் பண்ணுற ஈஸியாக இருக்கும். பட் உங்கள் கேஸில் கொஞ்சம் வேறமாக இருக்கும். உங்களுக்காக நான் வந்து இப்போ வந்து பென் டூல் யூஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் நம்மளோட சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா ரஃபாக ரிமூவ் பண்ணால் போதும். உங்களுக்கு பென் டூல் யூஸ் பண்ண தெரில அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பென் டூலுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டியூட்டோரியல் வந்து எங்களோட சேனல் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி அதை பாருங்கள். நான் வந்து என்னோட சப்ஜெக்ட் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணுறேன். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சில்க் அவுட் எஃபெக்ட், அதாவது ஒரு பிளாக்காக தான் மாற்ற போகிறோம். ஸோ வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென் டூல் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து பென் டூல் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. பென் டூல் இல்லாமல் ஃபோட்டோஷாப் கண்டிப்பாக கற்றுக்க யூஸ் பண்ண முடியவே முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென் டூல் வந்து ரொம்ப கஷ்டமான டூல்லாம் இல்லவே இல்லை, இருக்கிறதே ஈஸியான டூல் வந்து ஒரு பென் டூல் தான். நான் டக்கு டக்குன்னு நான் செலக்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பென் டூலில் வரைஞ்சால் ஒரு பாத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது இப்போ நம்ம வரைஞ்ச வந்து பாத்து, இந்த பாத்து வந்து நம்ம செலெக்ஷனை மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் என்டர் தட்டிங்கன்னா இப்போ வந்து பாத்து வந்து இந்த மார்ச்சிங் ஆன்ஸாக மாதிரி இப்போ வந்து செலெக்ஷனாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இடம்லாம் தேவையில்லை, பட் அதுவும் நம்ம வந்து இந்த மார்ச்சிங் ஆன்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டூல் குயிக் செலெக்ஷன் டூல், ஃபோட்டோஷாப் சிஎஸ்3க்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குயிக் செலெக்ஷன் டூல் இருக்கும். குயிக் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணி நம்ம வந்து இருக்கிற செலெக்ஷனோட மைனஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கா, மைனஸ் அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடம் டீசெலக்ட் பண்ணுமோ அந்த இடம் மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடம் டீசெலக்ட் ஆகிடும். திருப்பி எனக்கு இந்த கட் ஓவர் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் ஆட் டூல் யூஸ் பண்ணி இந்த கட் ஓவரில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண, இந்த ஒரு சின்ன இடத்தையும் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மைனஸ் டூலை யூஸ் பண்ணி அந்த இடத்த மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட சப்ஜெக்ட் வந்து மட்டும் தனியாக செலக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபைலில் போய் நியூ போய், அதாவது நான் இதே டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ண வரும்ல, புது டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ண வரேன். ஸோ ஃபைலில் போய் நியூவில் போய்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒரு சைஸில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு போர்ட்ரேட் சைஸில், இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் சைஸ் வர மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் மூவ் டூல் செலக்ட் பண்ணி இந்த சப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணி இந்த செகண்ட் டாக்குமெண்ட்டில் வந்து விட்டோம்னா அந்த வந்துடும். லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளோட சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கார். ஸோ அவரை பெருசு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி அழுத்தி ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். எனக்கு அவர் வந்து இந்த சைடு திரும்பி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்தேன்னா அவர் அப்படியே இந்த சைடு திரும்பிடுவார். ஓகே, எனக்கு வேண்டிய சைஸில் நான் அப்படியே செட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் இவரோட இந்த ஹெல்மெட்டை மட்டும் நான் தனியாக இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து லேசர் டூல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பென் டூலை யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். லேசர் டூல் வந்து டைரெக்டாக அந்த செலெக்ஷனை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி டைரெக்டாக அந்த செலெக்ஷன் எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல அடிஷன் டூல், இது வந்து செட் லாங்குவேஜ் சிம்பிளில் இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஹெல்மெட்டை மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணிடுறேன். இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணதை நான் இந்த மைனஸ் டூல் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக செலக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட். ஆனால் நான் வந்து ஹெல்மெட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட செலெக்ஷன் வந்து இப்போ வந்து இன்வெர்ட் பண்ணணும், அதாவது சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, செலக்ட் ஆப்ஷனில் போய் இன்வெர்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெல்மெட்டை தவிர மற்றதெல்லாம் செலெக்ஷனில் வந்துருச்சு. இப்போ நியூ லேயர் ஒன்று போடுங்க. அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க், கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து இப்போ அந்த லேயரில் வந்து பிளாக் கலர் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ டி செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட செலெக்ஷன் பண்ண டி செலக்ட் பண்ண நான் யூஸ் பண்ண ஷார்ட் கட்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி. டி செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ செலெக்ஷன் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். அதுதான் இந்த பைக் இமேஜ். இந்த பைக் இமேஜில் நமக்கு வந்து வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் தான் இருக்கணும், நமக்கு இந்த கலர்லாம் வேண்டாம். ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு டீசேச்சுரேட் பண்ணிங்கன்னா கலரில் இருக்க எல்லா சேச்சுரேஷனும், அதாவது கலர் வேல்யூஸ் எல்லாம் போய் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக வந்துடும். நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக இருந்தாலும் கொஞ்சம் கிரே டோனில் இருக்குது, அதாவது ஒயிட் பிளாக் கிரே இந்த இது இருக்குது. பட் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் வேண்டும், இந்த கிரே கலர்லாம் வேண்டாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை வந்து கண்ட்ரோல் ஜே மல்டிப்ளை செட் பண்ணேன்னா அதே மாதிரி நாலஞ்சு வாட்டி பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ், அந்த கிரே டு ஒயிட் டு கிரே அந்த டிஃப்ரென்ஸ் மறைஞ்சு போய் நமக்கு டைரெக்டாக இந்த கலர் வந்துடும். மறுபடியும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ கொடுங்க, எல்லா லேயரும் மெர்ஜ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அந்த கிரே டோன் இன்னும் நமக்கு வேணும்னா இந்த இடத்துலையும் இந்த இருக்க கிரே யூஸ் பண்ணிடலாம். பட் நமக்கு இந்த இது போதும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வந்து புது லேயர் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் மாஸ்க் போயிடும். நம்மளோட பைக்கு வந்து நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கணும். ஸோ இந்த லேயரோட அரேஞ்ச்மெண்ட்டை அப்படியே மாற்றி இந்த நம்மளோட பைக்கை வந்து சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போட்டுட்டீங்க அப்படின்னா பைக் வந்து நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதை சிறுசு பண்ணுறதுக்காக நான் கண்ட்ரோல் டி அழுத்தி இந்த எட்ஜஸை பிடிச்சி இந்த பைக்கை வந்து கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதுக்காக மறுபடியும் கண்ட்ரோல் டி அழுத்தி இதையும் இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளிப் பண்ணியிருக்கிறதுனால கண்ட்ரோல் டி அழுத்தி அட் அ டைமில் ரெண்டு பேரையும் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி சும்மா ஒரு ரஃபாக நம்ம வந்து இந்த இடத்த வந்து பின்னாடி வந்து ஃபேக் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து கால் வந்து ரஃபாகவே ட்ரா பண்ணிக்கிறேன் சும்மா அப்ராக்சிமேட்டாக. பட் உங்களோட ஃபோட்டோஸ் ஃபுல் சைஸ் இருக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் நம்மளோட என்ன என்கிட்ட இருக்க ஃபோட்டோஸில் வந்து இந்த கால் இல்லை அப்படின்றதுனால தான் நான் இந்த ஸ்டெப் செய்கிறேன். ஓகே, போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் லேயர்லேருந்து ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஃபில் பெயிண்ட் பக்கெட் டூல செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் ஃபில் பண்ணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஃபில் ஆகிடும். இந்த இடத்துல ஏன் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பைக் லேயரில் வந்து ஒயிட் கலர் இருக்குது, அதனால் அந்த ஒயிட் அப்படியே இருக்குது. ஸோ அந்த ஒயிட் போகணும் அப்படின்னா பிளெண்டிங் மோட் வந்து மல்டிப்ளை செட் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் போயிடும். இப்போதைக்கு இந்த கலர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம், அதாவது பின்னாடி வச்ச ரெட் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் டார்க் கலர் செலக்ட் பண்ணி மறுபடியும் டார்க் கலர் ஃபீல் பண்ணிக்கிறேன். உங்களோட கலர் விருப்பம் தான். ஸோ எனக்கு இந்த கலர் ஓகே அப்படின்னு தோணுது. இப்போ நான் அடுத்து இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபைலில் போய் ஓப்பன் போயிட்டு இந்த டவர் க்ரெயின் இமேஜ் ஓப்பன் பண்ணி, எனக்கு முன்னாடி மாதிரி இதுலேயும் கலர் இருக்க வேண்டாம். ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் டிசேச்சுரேட் போய்
டிசேச்சுரேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த இமேஜில் வந்து எனக்கு எல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் இந்த இமேஜ் கொஞ்சம் ஓவராலாக கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் நான் லெவல்ஸ் யூஸ் பண்ணி இந்த கான்ட்ராஸ்ட்டை கூட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஸ்லைடர் எடுத்து லெஃப்ட் சைடு நகர்த்துங்க. இந்த ஸ்லைடர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த சைடில் இருக்க இந்த சைடு கொஞ்சம் ஒயிட் போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட் புட் தான் நான் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் டூல் எடுத்து இந்த இமேஜில் விட்டுருங்க. நம்ம முன்னே பார்த்த மாதிரி இந்த இமேஜில் இருக்க ஒயிட் போகணும் அப்படின்னா மல்டிப்ளை பிளெண்டிங் மோட் செட் பண்ணி இதோட சைஸை நான் பெருசு பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் டி அழுத்தி சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயரோட ஒப்பாசிட்டியை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அண்ட் நான் இப்போ இன்னொரு இமேஜ் ஒன்று ஓபன் பண்ணுறேன், அதுதான் இந்த இமேஜ். இந்த இமேஜ் ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்றதுனால நான் மறுபடியும் லெவல்ஸ் போயிட்டு போன வாட்டி செஞ்ச அதே இதை திருப்பி செய்ய போகிறேன். ஓகே, அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து இந்த லேயரில் விட்டுருங்க. மறுபடியும் இதுக்கு பிளெண்டிங் மோடு வந்து நான் வந்து மல்டிப்ளை தான் செட் பண்ண போகிறேன். இது எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கனால மறுபடியும் லேயர் ஒப்பாசிட்டியை குறைச்சி இந்த சைஸை பெருசு பண்ணி பின்னாடி இப்படி ஃபில் பண்ணிட்டேன். ஒப்பாசிட்டினா கொஞ்சம் கூட இருக்கலாம்னு தோணுது. ஓகே, இப்போ நான் எரேசர் டூல் எடுத்து இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் டி அழுத்தி ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்த வந்து நான் வந்து எரேசர் வச்சு அழிக்க போகிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் இந்த சுற்றி இருக்க இடத்துலாம் டார்க் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து நியூ லேயர் போட்டு அதுக்கு இதில் இருக்க ஒரு இன்பில்ட் ப்ரஷ் யூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ விண்டோஸில் போய்ட்டு ப்ரஷ் ஆப்ஷன் போய்ட்டு அந்த ப்ரஷ்ஷை இப்போ நம்ம எடுத்துருக்க ப்ரஷ்ஷை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ண ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குல்ல, அந்த ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் சைஸ் சிறுசாகவும் பெருசாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஷேப் டைனமிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் வந்து ஆஃபில் இருக்கட்டும், சைஸ் ஜிட்டர் ஃபுல்லாக இருக்கட்டும், ஆங்கிள் ஜிட்டர் ஃபுல்லாக இருக்கட்டும், அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஜிட்டர் ஃப்ளோ ஜிட்டர் ரெண்டுத்தையும் ஃபுல்லாக வைங்க. இந்த ஒப்பாசிட்டி வேல்யூ குறைச்சிட்டு அப்படியே டேப் பண்ணி பிளாக்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பிளாக்ல செட் பண்ணிட்டேன். ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிவிட்டு நான் அப்படியே டேப் பண்ணிட்டு வரேன். நமக்கு ப்ரஷ் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு எரர் வருது. ஸோ நான் வந்து ப்ரஷ் சைஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் வர்றதுக்காக அப்படியே ப்ரஷ்ஷை வந்து டேப் பண்ணிகிட்டே இருங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் ஆல்ட் இசட், நான் வந்து கண்ட்ரோல் இசட்டாக என்னோடய ஷார்ட் கட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் இசட் அழுத்தணும். ஓகே, இந்த லேயரோட ஒப்பாசிட்டி, அதாவது இந்த லேயரில் இருக்க மொத்த லேயரோட ஒப்பாசிட்டி குறைக்க இந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணி இப்போ நான் குறைச்சிட்டேன். எரேசர் யூஸ் பண்ணி இவர் கையில் இருக்கிற இந்த இதையும் நான் அழிச்சுட்டேன். இப்போ நம்ம இமேஜில் என்ன ஒன்று குறையுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல ரீடபிலிட்டி ஆகலை. அதாவது இந்த சப்ஜெக்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் எனக்கு தெரில அப்படின்றதுனால நான் இந்த கிளிப் லேயர் மேலே இன்னொரு லேயர் யூஸ் பண்ணி இந்த கிளிப்பை வந்து இப்போ ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு சாதா ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ் டூல் விண்டோஸில் போய் ப்ரஷ் டூல் எடுத்து ஒரு ஆப்ஷன் வச்சுல அதில் போய்ட்டு இந்த ஸ்பேசிங்லாம் ஜீரோ வச்சுக்கிறேன். கெப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐட்ராப்பர் டூல் செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்க கலர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கலோட ஏறும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்து இவர் கை மேலே நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்கள் வேறு போஸில் இருக்கலாம், நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். தப்பாக பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் இசட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நான் ஏன் இந்த ஸ்டெப் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்டெப் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இந்த கிளிப்பை எனேபிள் பண்ணோம்னா பார்த்தீங்களா, நம்ம ட்ரா பண்ணது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்ஜெக்டோட ரீடபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். நான் லைட்டாக கொஞ்சம் செட்டிலாக வச்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ண போகிறேன். அந்த கீழே இருக்க இடத்துல வந்து நம்ம லெக் ஆஃபாக இருக்குல்ல, அதாவது டார்க் பண்ணி அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃபேக் பண்ண போகிறேன். பட் உங்களோட கேஸில் வந்து அந்த வேலை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அந்த இடத்த வந்து அப்படியே டார்க் பண்ணி ஃபேக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டைரெக்டாக ரைட் பண்ணிட வேண்டியதான், நம்மளோட டைட்டிலில் எழுதலாம். ஸோ ஒயிட் கலர் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு உங்களோட கையெழுத்தில் நான் எழுத போகிறேன். தப்பாக எழுதிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் திருப்பி அன்டூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எழுத கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் இமேஜை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு கையெழுத்து கொஞ்சம் மோசமாக வர்றதுனால நான் இப்படியே விட்டுடுறேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வேணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீட்டாக பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்யூ போட்டு கொஞ்சம் சாய்ச்சிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து இந்த எழுத்துக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஷேடோ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லேயர் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கொடுத்து இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட வச்சுட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிங்க. சும்மா செட்டிலாக ஒரு ஷேடோ. அண்ட் மற்றபடி உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் சைஸ் பெருசு பண்ண கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்யூ போட்டு கொஞ்சம் சாய்ச்சிக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர மட்டுமே எங்களால் நெக்ஸ்ட் லெவல் டியூட்டோரியல்ஸ் போட முடியும். நெக்ஸ்ட் லெவல் டியூட்டோரியல்ஸில் உங்களுக்கு மோஷன் போஸ்டர், 3D அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ், கிராஃபிக் டிசைன், லோகோ டிசைன் எல்லாமே நாங்கள் போடலான்ருக்கோம், அதுவும் தமிழ் மொழியில். சரி, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.